நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற சிந்தனை சீமோன் படகிலே மீன் பிடிக்க முடியாமல் இயேசு அவனுக்கு உதவி மீன் பிடித்து கொடுத்த அந்த நிகழ்ச்சி. நீங்கள் அந்த நிகழ்ச்சியை அநேகம் பேர் அதிகம் அறிந்திருப்பீர்கள். இயேசு கடற்கரை ஓரமாய் நடந்து வருகிறார். இவர்கள் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ வந்து படகை அவர் கேட்கிறார். என்கிட்ட யாராவது என் பைக்கை கேட்டால் பத்திரம்பா அப்படின்னு சொல்லுவேன். இல்லை, பொதுவான பல சந்தர்ப்பங்களும் கொடுக்க மாட்டோம். நம்முடைய உடைமைகளை பிறருக்கு கொடுப்பதற்கு நாம் பயப்படுவோம். ஆனால் இவனுக்கு வாழ்க்கைக்கு ஆதாரமான ஒரு படகு, ஐயோ அந்த படகு இவர் எடுத்துகிட்டு போய் ஜனங்கள்லாம் ஏறி உடச்சிக்கிடிச்சு போயிட்டாங்கன்னா நாளைக்கு போய் எப்படி மீன் பிடிக்கிறதுலாம் யோசிக்கலை. உடனே அந்த படகை கொடுக்குறான். இவர் படகில் ஏறி பிரசங்கம் செய்துவிட்டு திரும்பி வந்து அவனை பார்த்து ஆழத்திலே வலையை போடுங்கள் என்று சொன்னார். இவங்க இரவெல்லாம் மீன் பிடிச்சு மீன் கிடைக்காம அதனால் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அவர்கள் அவரிடத்தில் சொல்லவே இல்லை. அவராக வந்து அவர்கள் பிரச்சனையை பேசுகிறார். அருமையானவர்களே, வாழ்க்கைக்கு ஆதாரமான படகை அவன் கொடுத்தான். அவனுடைய பிரச்சனையை கடவுளே வந்து பேசினார். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு நுட்பமான அழகை பார்க்கணும். போய் ஆழத்திலே வலையை போடுங்கள் என்று சொன்னார். சொன்னது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு அவன் ஒரு அருமையான பதில் சொல்கிறான். இப்போ உதாரணமாக நான் ஒரு பூட்டை ரொம்ப நேரம் திறந்துக்கிட்டு இருக்கிறேன்னு வைங்க, திறக்க முடியல. அப்போ என்னுடைய நண்பன் வந்து இப்படி தரேன்னு நான் செய்கிற மாதிரியே அவனும் சொன்னானா நான் என்ன சொல்லுவேன்? அப்படி தாண்டா இவ்வளோ நேரம் செஞ்சிகிட்டு இருக்கிறேன், திறக்கலன்னு தானே சொல்லுவேன். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நாங்கள் அப்படித்தான் வலையை போட்டு கொண்டிருந்தோம், இருந்தாலும் நீர் சொல்லுகிறீர் என்பதற்காக ஒரு முறை போடுகிறோம். அருமையானவர்களே, நீங்கள் வழக்கமாக செய்து கொண்டிருக்கிற அதே வேலையை கடவுள் இடைப்பட்ட பிறகு அதே வேலை வேறு ஆசீர்வாதத்தை தரும். அதே மாதிரி தான் வலையை போட்டான். இப்போ சாமி சொன்ன பிறகு அதே மாதிரி போட்ட வலையில் அதிகமான மீன்கள் கிடைச்சது. கடைசியாக அந்த நிகழ்வில் பார்க்க வேண்டிய அருமையான சிந்தனை, அவன் கடவுளுக்கு கொடுத்தது காலி படகு, கடவுள் அது முழுக்க மீன்களை நிரப்பி கொடுத்தார். கடவுளுக்கு நீங்கள் கொடுக்கிற காலியான எதையும் அவர் நிரப்பி கொடுக்கிறார். வாழ்க்கை ஆதாரத்தை கொடுத்தான், கடவுள் அவனுடைய பிரச்சனையை பேசினார். அதே வேலையை கடவுள் இடைப்பட்ட பிறகு செய்து புதிய ஆசீர்வாதத்தை பெற்றான். காலியான படகை கடவுள் நிரப்பி கொடுத்தார். இந்த வெளிச்சத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இந்த வெளிச்சம் இந்த நாளில் உங்களுக்கு புதிய ஒளியை கொடுக்கும்.